பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களில் வானிலை குறித்து காண்போம். சென்னையை பொறுத்தவரை மிதமான வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 26 முதல் அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். சேலம் பொறுத்தவரை மிதமான வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 23 முதல் அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருச்சியை பொறுத்தவரை மிதமான வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 25 முதல் அதிகளவாக 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். கோவையை பொறுத்தவரை மிதமான வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 23 முதல் அதிகளவாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். மதுரையை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும். அங்கு குறைந்தளவாக 24 முதல் அதிகளவாக 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருநெல்வேலியை பொறுத்தவரை மிதமான வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 25 முதல் அதிகளவாக 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். நீலகிரியை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும். அங்கு குறைந்தளவாக 13 முதல் அதிகளவாக 19 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். வேலூரை பொறுத்தவரை மிதமான வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 23 முதல் அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். புதுச்சேரியை பொறுத்தவரை மிதமான வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 25 முதல் அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். இத்துடன் வானிலை குறிப்புகள் நிறைவடைகின்றன. நன்றி.